அன்பானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் எல்லோரும் கூடி ஜெபிக்கும்படியாய் மூன்று நாட்கள் நாங்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். தி அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ஜெபத்தை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். நீங்கள் யாவரும் உங்கள் நண்பர்களோடும் அன்பர்களோடும் உறவினர்களோடும் சகோதரர்களோடும் பிள்ளைகளோடும் சரியாய் கிளை கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தில் மூன்று நாட்கள் தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். நம் மேலை நாடுகளுக்காகவும் கீழே நாடுகளுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஏற்கனவே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாரும் எடுத்த ஜெபங்களை கேட்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார், இன்னும் கேட்பார். பதிலை தந்து விட்டாருங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாரும் கூடி ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:8. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:9 நாம் தியானிக்கலாம். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். பாருங்கள், நம்ம கை நம்ம விரோதிகள் மேலே உயருமா? பாருங்கள், நம்ம கை மேலே போயிருமா, உயருமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே யார் தன்னுடைய கரங்களை பரலோகத்தை நோக்கி உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கையை பகிரங்கமாக தன்னுடைய சத்துருக்களின் மேல் கர்த்தர் உயர்த்துவாராம். நம்ம எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா பகிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதலால் பிரியமானவர்களே, அந்தரங்கத்தில் நம் கைகளை உயர்த்தி பரலோக தகப்பனை நோக்கி கதறி கூப்பிடும் பொழுது பகிரங்கமாக அவர் என்ன செய்வாரா? நம்முடைய கையை நம்முடைய சத்துருக்களின் தலைக்கு மேலே உயரும்படி செய்வாராம். ஆதலால் நம்ம கை எப்பவும் அவருக்கு நேராக உயர்ந்திருக்கணும். ஜெபத்தில் பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, அவர் எப்பொழுதும் ஜெபிப்பாரா, அப்பா என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை நீர் உயர்த்தும். நீங்கள் எப்படி உயர்த்தணும்னா, அவங்க எட்டி எட்டி பார்த்தாலும் எட்டாத உயரத்துக்கு என்னுடைய தலையை உயர்த்தும் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை பரத்துக்கு நேராக எப்பொழுதும் உயர்த்துவாரா? பிரியமானவர்களே, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? என் சத்துருக்களை அழித்து போடும், கொன்று போடும், உருவி போடும். பிரியமானவர்களே, இது ஜெபிக்கிற விதம் அல்ல. சத்துருக்களை மன்னித்து அவர்களை பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். எப்படி பார்த்து கொள்ளுவார் தெரியுமா? உங்களுடைய தலையை அவர் உயர்த்தி மேலான இடத்துல நீங்கள் உங்களை உட்கார பண்ணி உங்களுடைய சத்துருக்களின் அழிவை நீங்கள் காணும்படி செய்வார். ஆமென் பிரியமானவர்களே. அதில் எப்பொழுதும் உங்களுடைய தலையை எண்ணாத எட்டாத உயரத்திற்கு அவர் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அந்தரங்கத்தில் கைகளை உயர்த்தி அவரிடத்துல கேட்க வேண்டும். அப்போ அவர் அப்படியே செய்து விடுவார். கடந்த நாளில் ஒரு அன்பு மகள் என்கிட்ட கேட்டா, சிஸ்டர் என் சத்ருக்கள்லாம் எவ்வளவு பில்லி சூனியம் எனக்கு பண்ணாங்க, எவ்வளவு துரோக செயல்கள் பண்ணினார்கள், ஆனால் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்களே, ஏன்? அப்போ நான் சொன்னேன், நம்முடைய தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா மகளே? ஒன்று ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை உன் சத்துருக்களுடைய கண் கண்ட பின்பு அவர்களை அழித்து போடுவார்.
அதுதான் நம்முடைய தெய்வத்தோட செயல். இன்னைக்கு நீங்களும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வாதித்து உங்களுடைய சத்துருக்களுடைய கண்கள் அதை காணும்படி செய்து அதன் பின்பதாய் அவர்களை அழித்து போடுவார். ஸோ பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்களை எப்பொழுதும் அந்தரங்கத்திலே ஜபத்திலே நீங்கள் உயர்த்தி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்தரங்கத்திலே உங்களுடைய ஜபத்தை விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் பகிரங்கமாய் அந்தரங்கத்தில் அவரை நோக்கி உயர்த்தப்பட்ட உங்களுடைய கரங்களை பகிரங்கமாய் உங்களுடைய சத்துருக்களுடைய தலைகளுக்கு மேல உயர்த்துவார். ஆதலால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, அருமை இரட்சகா, நீர் நல்லவர். எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பு எங்களுடைய நீதியை சரி கட்டி எங்களுடைய கையை அவருடைய தலைகளுக்கு மேல் உயரப்படுகிற தெய்வம் நீர் உண்மை உள்ளவர். அப்படி செய்யும் வரைக்கும் உம்முடைய பலத்த கரத்துக்குள் நாங்கள் அடங்கி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.